இது 100% மறுக்கப்பட்ட ஒரு உண்மைங்க. கீரையை நான் உணவில் அடிக்கடி சேர்த்துட்டு வர நபரும், கீரையே சேர்த்துக்காத ஒரு நபருடைய வாழ்க்கையை நான் பார்க்கும்போது, கீரையை அதிகமாக உபயோகப்படுத்தினுடைய நபருக்கு சுகர் இல்லைங்க, பிபி இல்லைங்க, ஆஸ்மா இல்லைங்க, கிட்னி ஃபெயிலர் இல்லைங்க, ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இல்லைங்க. கீரையை உபயோகப்படுத்தாத இருக்கிற நபர்களுக்கு இப்போ நம்ம பேசின அத்தனை பிரச்சனையுமே இருக்குதுங்க. நமக்கு வந்து சரியாக யூரின் போகலை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நீங்கள் இந்த பாலைக்கீரையை தொடர்ந்து ஒரு 10 நாட்கள் அளவு உபயோகப்படுத்தினா போதுங்க, யூரியனே போகாத நபர்களுக்கு கூட என்ன ஆகுங்க, யூரின் போகும்னு சொல்லி பார்க்குறேங்க. அவர் நவீன மருத்துவ முறையை நாடி போகும்போது அவர் நல்லா நடந்து போயிட்டு டயாலிசிஸ் பண்ணிட்டு இருப்பாருங்க. ஒரு 6 மாசத்துல அல்லது 1 வருடத்துல பார்த்தா அவர் கையில தோல் சாங்கலா போட்டு தூக்கிட்டு போறாங்க. ஏன்னா அவருடைய நரம்புகள் எல்லாமே வீக் ஆயிருச்சு, அவரால் எந்திரிச்சு நிக்க கூட முடியல. இன்றைய நாட்களை நாம் பார்க்குறோம், அதிகப்படியான நபர்கள் இன்னைக்கு டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணங்க, காலையிலிருந்து ஈவினிங் வரையும் நான் தண்ணி குடிக்கிறது இல்லைங்க. நான் தண்ணி குடிக்காமல் இருக்கும்போது என்னை கிட்னி டெஸ்ட் பண்ணி பார்க்குறேங்க, என்னுடைய கிட்னி என்ன பண்ணி தான் இருக்குங்க, சுருங்கி தான் இருக்கும். அதே போல தாங்க இன்றைய நாட்களில் அநேகர் விபத்துக்குள்ளாகிறாங்க, காய்ச்சல் வருது, இல்லை ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அவங்க உடல்நிலை பாதிக்கப்படுது. அந்த நேரத்தில் அவங்கள கூட்டு போயிட்டு இன்னைக்கு இருக்கிற நவீன மருத்துவ முறைகளை நாம் அவங்கள அட்மிட் பண்ணி பார்க்கும்போது உடனடியாக அவங்க சொல்கிறது என்னென்னா, உங்கள் கிட்னி என்ன இருக்குதுங்க, சுருங்கி இருக்குதுன்னு சொல்லி. சரி, கிட்னி சுருங்கி இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்போ ஒரு டைம் நீங்கள் என்ன பண்ணுங்க, ரிப்போர்ட் எடுங்க, டெஸ்ட் எடுங்க, ஸ்கேன் பண்ணி டெஸ்ட் எடுங்க. நல்லா தண்ணி குடிச்சிட்டு யூரியன் அர்ஜென்ட்டாக வர்ற நேரத்தில் ஒரு டெஸ்ட் எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக அந்த கிட்னி சுருக்கம் இருக்கிறது நல்லா அர்ஜென்ட்டாக யூரியன் வர டைமில் செக் பண்ணி பார்த்தீங்களா, இருக்காதுங்க. இது 100% மறுக்கப்பட்ட ஒரு உண்மைங்க. இதை வேணும்னா நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், அதை நீங்கள் ப்ரூவ் பண்ண முடியும். சரி, இப்போ நம்ம பார்க்குறோம் கிட்னி சுருங்கிருச்சு, இப்போ கிட்னி உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ண தேவையில்லைங்க, வருத்தப்பட தேவையில்லைங்க. ஏன்னா உங்களுடைய கிரியேட்டின் லெவல் 1.4 தாண்டிருச்சு அப்படின்னு சொன்னாவே உங்கள் உடம்புல உப்பு என்ன ஆயிடுச்சிங்க, அதிகமாகிடுச்சின்னு சொல்கிறாங்க. இந்த உப்பு அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள் இதை குறைக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோங்க, நவீன மருத்துவ முறையில் அநேக மாத்திரைகளை உபயோகப்படுத்துகிறோம். அந்த மாத்திரைகளை உபயோகப்படுத்த நமக்கு கிரியேட்டின் லெவல் ஏறிட்டு தாங்க போகுது. இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் இந்த கிரியேட்டின் லெவல் ஏறுறதுக்கு மிக முக்கியமான காரணம் நம்ம அதிகமாக ஹால்கஹால் எடுக்கிறதுங்க. ரெண்டாவது, அடைக்கப்பட்ட குளிர்பானங்களை உபயோகப்படுத்துறதுனாலங்க. அது மட்டும் இல்லைங்க, சரியான நேரத்தில் நம்ம தண்ணி குடிக்காதனால தாங்க இப்போ அந்த கிரியேட்டின் லெவல் ஏறிட்டு இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய நபர்கள் நம்ம அன்றாட பயன்படுத்தக்கூடிய 5 வகையான கீரைகளை நம்ம குறித்து ஏற்கனவே பார்த்துருக்குறோங்க. அதில் மிக முக்கியமான ஒரு கீரை தாங்க இந்த பாலக்கீரைன்னு சொல்லுவாங்க, அல்லது காஸ்னி கீரை சொல்லுவாங்க. இந்த காஸ்னி கீரையை நாம் அதிகமாக சூப் மாதிரி ஒரு 1.5 லிட்டர் தண்ணியில் 1 கட்டு காஸ்னி கீரையை போட்டு கொஞ்சம் மிளகு கொஞ்சம் சீரகம் போட்டு நம்ம காய்ச்சி குடிச்சிட்டு வரும்போது, ஒரு 4 முழுக்க குடிச்சிட்டு வரும்போது நமக்கு யூரியன் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் சரிங்க, நம்ம யூரியன் போகிற இடத்துல எரிச்சல் இருந்தாலும் சரிங்க, அல்லது யூரியன் போகிற இடங்களில் ட்ராப் ட்ராப்பாக நமக்கு புண்ணுக்கல் இருந்தாலும் சரிங்க, சுத்தமாக சரியாயிடுங்க. அது மட்டும் இல்லைங்க, இப்போ நம்ம கிட்னி சிங்க் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் நம்ம பார்க்குறோம் நமக்கு வந்து சரியாக யூரின் போகலை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நீங்கள் இந்த பாலைக்கீரையை தொடர்ந்து ஒரு 10 நாட்கள் அளவு உபயோகப்படுத்தினா போதுங்க, யூரியனே போகாத நபர்களுக்கு கூட என்ன ஆகுங்க, யூரின் போகும்னு சொல்லி பார்க்குறேங்க. அவ்வளவு மகத்துவம் இந்த பாலக்கீரைக்கு இருக்குதுங்க. சரி, நீங்கள் கேட்கலாம் பாலக்கீரை மட்டும்தான் சாப்பிட்லாமான்னு சொல்லிட்டு, இயற்கையாக முளைப்பிச்சு எடுக்கக்கூடிய எல்லா வகையான கீரைகளையும் நீங்கள் என்ன பண்ணுங்க, சாப்பிடுங்க. அந்த கீரைகளை சாப்பிட்டுட்டு வரும்போது நமக்கு உடல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குங்க, மோஷன் ப்ராப்ளம் இருக்காதுங்க, வயிறு கட்டவே கட்டாதுங்க, ஃப்ரீயாக மோஷன் போக முடியுங்க. அது மட்டும் இல்லை, நம்முடைய சுவாசம் சீராகுங்க, நம்முடைய ரத்த நாளங்கள் சீராகுங்க, ரத்தம் சீராகுங்க. அது மட்டும் இல்லை, ரத்தத்தில் இருக்கக்கூடிய கிருமிகள் என்ன பண்ணப்படுங்க, அழிக்கப்படும். நமக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் சொல்லி பார்க்குறோம். ஒரு கீரை எடுக்கிற கீரையை நான் உணவில் அடிக்கடி சேர்த்துட்டு வர நபரும், கீரையே சேர்த்துக்காத ஒரு நபருடைய வாழ்க்கையை நான் பார்க்கும்போது, கீரையை அதிகமாக உபயோகப்படுத்தினுடைய நபருக்கு சுகர் இல்லைங்க, பிபி இல்லைங்க, ஆஸ்மா இல்லைங்க, கிட்னி ஃபெயிலர் இல்லைங்க, ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இல்லைங்க. கீரையை உபயோகப்படுத்தாத இருக்கிற நபர்களுக்கு இப்போ நம்ம பேசின அத்தனை பிரச்சனையுமே இருக்குதுங்க. அப்படி இருக்கும்போது இன்றைய நாட்களில் நாம்
இன்னைக்கு எதுக்கெடுத்தாலும் ஃபாஸ்ட் ஃபுட்டு, வேகமாக ஓடிட்டு இருக்கிற ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கை முறையோட கூட நாம் அதிகமாக கீரையை என்ன பண்ணுங்க, உபயோகப்படுத்துங்க. நீங்கள் நம்ம பிள்ளைகளுக்கும் சரி, நம்முடைய எதிர்கால தலைமுறைகளுக்கும் சரி, நல்ல உணவு முறைகளை நீங்கள் என்ன பண்ணுங்க, சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்கிறோம். குறிப்பாக உங்களுக்கு நான் சொல்லிக்கிற ஒரே ஒரு ஆலோசனை என்னென்னா, அதிகப்படியாக இன்றைய நாட்களில் நீங்கள் 100 பேர் செக் பண்ணுறதுனா நம்ம பார்த்தோம்னா அதில் 40% பேர் டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கிற நபர்களுக்கு ஒரு ரிலீஃப் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கையில் பிஸ்டலாக போட்டிருக்காங்க, 2 நரம்பை வெட்டி என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. ஜாயின் பண்ணப்பட்ட ஒரு நபர் கூடங்க, நீங்கள் உங்களுக்கு நீங்கள் வந்து நவீன மருத்துவத்தை போய் நாடி போகும்போது நல்லா யூரின் போயிருந்திருக்கும், ஆனால் உங்களுடைய கிரியேட்டின் லெவல் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும், யூரியா லெவல் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும். ஆனால் இப்போ நாலடைவில் பார்க்கும்போது வாரத்துக்கு 1 டயாலிசிஸ் பண்ணிட்டு இருந்த நீங்கள் இப்போ 4 டயாலிசிஸ் பண்ணுற அளவுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால், இது என்ன காரணம்னு சொல்லி பார்க்கும்போது, நம்ம கீரைகள் எடுக்கிறதில்ல, அது மட்டும் இல்லை பல வகைகள் எடுக்கிறதில்ல, நான்வெஜ் எடுக்கிறதில்ல. அப்போ எங்கிருந்துங்க ஹெல்த் வரும்? ஒரு டைம் நம்ம டயாலிசிஸ் பண்ணும்போது நம்ம டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கிற அந்த மிஷின் மூலமா நமக்கு மினிமம் 50 ml பிளட் வெளியாகுதுங்க. அப்போ ரத்தத்தினுடைய அளவு குறைய குறைய நம்ம நரம்பு எந்திரிச்சு, அதாவது அவர் நவீன மருத்துவ முறையை நாடி போகும்போது அவர் நல்லா நடந்து போயிட்டு டயாலிசிஸ் பண்ணிட்டு இருப்பாருங்க. 1-6 மாசத்துல அல்லது 1 வருடத்துல பார்த்தா அவர் கையில தோல் சாங்கலா போட்டு தூக்கிட்டு போறாங்க. ஏன்னா அவருடைய நரம்புகள் எல்லாமே வீக் ஆயிருச்சு, அவரால் எந்திரிச்சு நிக்க கூட முடியல. அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஹெல்த் எல்லாமே போயிருச்சு. அப்ப ஹெல்த் போயிருச்சு அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்றோங்க, சீக்கிரமா என்ன ஆயிடுங்க, மரிச்சு போறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது நாம இன்னைக்கு ஒரு சிலருக்கு நம்ம ஆலோசனை கொடுத்துருக்கோம், அந்த ஆலோசனையின்படி அவங்க செய்யும் போது அவங்க அதிகப்படியா எல்லாமே சாப்பிட்டு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்ப நான் ஆரோக்கியமா இருக்கிறேன்பா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அந்த வீடியோக்களை கூட நாங்கள் கொடுக்குறோம், நீங்கள் பாருங்கள் நண்பர்களே. குறிப்பாக உங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, இந்த பாலக்கீரை நம்ம பயன்படுத்தக்கூடிய கீரைகளில் யூரியன் தொற்றுக்கும் சரி கிட்னிக்கும் சரி மிக முக்கியமான ஒரு கீரையாக இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். இந்த கீரையை நீங்கள் உணவில் அதிகமாக பயன்படுத்திட்டு வாங்க, கண்டிப்பாக நம்ம ஆரோக்கியமுடன் வாழலாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் குடும்பத்தில் இருக்கிறதுக்கும் உங்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் பிரயோஜனப்படணும்னா அநேகருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.